ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பியூட்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஏர் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம நெல்லிக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஆம்லா பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து முடி நல்லா கருப்பாக்கிறதுக்கு, வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இப்போ கரிசலாங்கண்ணி பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுவும் முடி கருப்பாகிறதுக்கு ரொம்ப நல்லது. இதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் பூந்தி கொட்டை பவுடர், அதாவது சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். இது வந்து முடியை நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணும். இதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சீக்கா தூள், இது மட்டும் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க எல்லாமே ஈக்குவலா கூட எடுத்துக்கோங்க, ஆனா நான் சீக்கா தூள் மட்டும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் தலை குளிக்கும் போதெல்லாம் இதை இந்த மாதிரி சீக்கா தூள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து கருமையாக இருக்கும், நல்லா அடர்த்தியாக வளரும். அந்த ஸ்கேல்ப்ல இச்சிங்கெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் போகும். இப்போது கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கற்றாழை, ஃப்ரெஷ் கற்றாழையை அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூணில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா சீக்காய் தூள் அப்ளை பண்ணிட்டு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக முடி ட்ரை ஆகும். அதனால் கஞ்சி தண்ணியோ இல்லை தயிரோ கற்றாழை ஜெல்லோ நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா முடி ட்ரை ஆகாது. கண்டிப்பாக நீங்கள் தலை குளிக்கும் போதோ இல்லை வீக்லி ஒன்ஸ் இதை அப்ளை பண்ணி குளிச்சு பாருங்கள். கண்டிப்பாக முடி வந்து நல்லா அடர்த்தியாக வளரும், ஷைனிங்காக இருக்கும். இதை வந்து ரொம்ப தண்ணியாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஏர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஆயில் ஏதாவது நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் விட்டுட்டு அப்புறம் இந்த ஏர் பேக்கை அப்ளை பண்ணணும். இது ஒரு 6 மந்த்தாக நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய பொண்ணுக்கும் இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போவும் என்னோடய பொண்ணுக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கினா போதும். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா வச்சு 1/2 ஹவர் ஊற வைங்க. இப்போ அப்ளை பண்ணிடலாம். நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நார்மல் வாட்டரில் குளிச்சுட்டு வந்துடுங்க. இந்த பேக்கை அப்ளை பண்ணிவிட்டும் ஒரு 1/2 ஹவர் கழிச்சிட்டு குளிங்க. இது குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆயில் வந்து ஃபுல்லாக போகும்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக ஒரு 80% தான் போகும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1/2 ஹவர் கழித்து குளிச்சிடுங்க. இது குளிச்சுட்டு ஆயிலாக இருக்குது முடியும்னா கூட கவலைப்படாதீங்க. இப்போ இதை 1/2 ஹவர் கழித்து குளிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.